டிசம்பர் மாத ராசி பலன். பொதுவான பலன்கள். 2021 ஆண்டின் கடைசி மாதம் டிசம்பர் மாதம். சோதனைகள் நிறைந்த 2021 ஆண்டின் டிசம்பர் மாதம் குளுமையான மாதம். மழைக்காலம் முடிவுக்கு வந்து குளிர்காலம் மெல்ல மெல்ல எட்டி பார்க்கும். கனமழை காலமான கார்த்திகை மாதம். கார்த்திகை முடிந்து இதமான குளிர் ஆரம்பிக்கும் மார்கழி மாதமும் இணையும் மாதம். இந்த மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம் உள்ளிட்ட மிக முக்கியமான விசேஷ தினங்கள் உள்ளன. இந்த மாதம் நவகிரகங்களின் சஞ்சாரம் பார்வை சேர்க்கை பொறுத்து என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். சூரியன் செவ்வாயின் வீடான விருச்சிகத்திலும் குருவின் வீடான தனுசு ராசியிலும் பயணிப்பார். ராகு ரிஷபத்திலும் கேது விருச்சிகத்திலும் புதன் விருச்சிகம் தனுசுவிலும் சஞ்சரிப்பார். சுக்கிரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் துலாம் ராசியிலும் விருச்சிக ராசியிலும் சஞ்சரிக்கிறார். சனியும் குருவும் இணைந்து மகர ராசியில் பயணிக்கிறார். செவ்வாய் மீன ராசியில் இருந்து இடப்பெயர்ச்சியாகி மேச ராசியில் ஆட்சி பெற்று அமர்வார். சந்திரன் மாத தொடக்கத்தில் ரிஷப ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். வரிசையாக 12 ராசிகளிலும் பயணித்து இறுதியில் டிசம்பர் மாதத்தில் பயணம் செய்கிறார். கிரகங்களின் கூட்டணி பார்வையை பொறுத்து ராசிகளுக்கு பலன் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். டிசம்பர் மாத ராசி பலன். ரிஷப ராசி அன்பர்களே, தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை டிசம்பர் மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கவலையான முடிவுகளை வழங்க உதவும். மாதத்தின் முதல் வாரத்தில் ஆரம்பம் சற்று சாதகமாக இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்கள் பெரியவர்கள் மற்றும் மூத்தவர்கள் அளிக்கும் எந்த ஒரு ஆலோசனையையும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வேதத்தை வழங்கும். வணிகர்களை பொறுத்தவரை கூட்டாக வியாபாரம் செய்யும் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை பெற வாய்ப்புள்ளது. போட்டி மற்றும் நிர்வாக தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் சிறப்பாக செயல்பட உதவுவார்கள். இருப்பினும் இரண்டாவது வாரத்தில் ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபடும் மாணவர்கள் தங்கள் முயற்சிகளுக்கு பிறகுதான் நல்ல முடிவுகளை பெற வாய்ப்புள்ளது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ராசியின் இரண்டாவது வீட்டு அதிபதி, குடும்பத்தை குறிக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் ஏழாவது வீட்டில் அவர் இருப்பது உங்கள் குடும்பத்தின் ஆதரவை பெற உதவும். இடையில் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் செல்வாக்கு உங்கள் பேச்சில் கடுமையை கொண்டு வரும். இது குடும்ப சூழலில் சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். திருமணமான ராசிக்காரர்களுக்கு தங்கள் குழந்தைகளின் முன்னேற்றத்தை கண்டு பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். இது தவிர நீங்கள் ஏதேனும் பழுதுபார்க்கும் பணிகள், சொத்து தொடர்பான எந்த ஒரு கட்டுமான பணிகளையும் செய்ய நினைத்தால், அல்லது ஒரு சொத்தை விற்பனை செய்து அல்லது வாங்குவது போன்றவற்றை நீங்கள் நினைத்தால், இந்த நேரத்தில் இது போன்ற எதையும் செய்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். காதல் உறவுகள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு டிசம்பரில் அதிக அன்பையும் சாகசத்தையும் அனுபவிப்பீர்கள். இருப்பினும் இருந்த போதிலும் சில நேரங்களில் உங்கள் இயல்பில் பாதுகாப்பின்மை மற்றும் கடினத்தன்மை சிறிது சிறிதாக இருக்கலாம். இது காதல் உறவுகளில் சண்டையிடும் சூழலுக்கு வழிவகுக்கும். திருமணமான ராசிக்காரர்கள் பேசும்போது டிசம்பர் முதல் வாரத்தின் தொடக்கத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உடல்நலக் குறைவு ஏற்படக்கூடும். அதே நேரத்தில் உங்கள் கூட்டாளியின் அந்தஸ்தை பெறுவதன் மூலம் உங்கள் மனைவியும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் உங்கள் ஏழாவது வீட்டில் செவ்வாய் கிரகமும் இருப்பது உங்களிடையே ஒரு முக்கியமான மோதலை உருவாக்கும். இந்த நேரத்தில் நீதிமன்றம் தொடர்பான ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் நிறைய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் பரம்பரை சொத்தையும் பெற வாய்ப்புள்ளது. எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல வருமானத்தை தரும். உங்கள் வருமானத்தில் பெரும் பகுதியை டிசம்பர் மாதத்தில் உங்கள் துணையுடன் செலவிடலாம். இதனால் வரவு செலவு பட்டியல் பாதுகாக்கப்படும் மற்றும் நிதி கட்டுப்பாடுகள் காரணமாக நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று அஞ்சப்படுகிறது. உடல்நல அடிப்படையில் டிசம்பர் சாதகரமாக இருக்கும். செவ்வாய் கிரகம் ஆறாவது வீட்டில் இருந்தாலும் ஒரு புதிய உடற்பயிற்சி செய்ய உங்களை ஊக்குவிப்பார்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழவும் உங்களை பொருத்தமாக வைத்திருக்கவும் உங்கள் உணவு பழக்கங்களை மேம்படுத்துங்கள். ஆரோக்கிய வாழ்க்கை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை கொண்டு வரும். பரிகாரம். போராவின் போது தினமும் சுக்கிர பகவான் மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் நன்மை நடக்கும்.